மார்னிங் கைஸ். ஆக்சுவலி அன்றைக்கி ஒரு நேட்டிவ் ஐ மீன் நேச்சர் பிளேஸ் பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். பார்த்துருங்க, பார்த்திங்கன்னா லைக் இது வந்து இப்போ ஒரு பைனாப்பிளுடைய ஃபார்ம். ஸோ இதை பற்றி உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ஆள் இருக்காங்க ஆல்ரெடி. அவங்களுக்கு அவங்களுடைய பேர் வந்து லாசர் சார், ஓகேங்களா? இதை பற்றியில் பக்கா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஐ திங்க் அவங்க ஏஜ் பார்த்தாலே தெரியுது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பிளான் எப்படி பண்ணது எல்லா விஷயங்களும் அவங்களும் தெரியும் போல இருக்குது. ஸோ அதை பற்றியில் சில விளக்கங்களை வந்து அவங்க கொடுப்பாங்க. அது நம்ம டீட்டெயில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். ஓகே, உங்கள் பேர் வந்து லாசர் சொன்னீங்க இல்லையா? நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இதே தொழிலில் ஒரு 20 வருஷமாக இருக்கேன். ஓ, 20 வருஷமாக இருக்கீங்களா? இருக்கேன். ஓகே. இதுக்கு முன்னால வாழக்கிருஷ்ணில இருந்தேன். வாழக்கிருஷ்ணில இருந்தீங்க. இதை பத்தி உள்ள சில விளக்கங்கள் சொல்லுங்க சார். இது பண்றீங்க என்ன மாதிரி விஷயம்? இது வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கு தானிக்குண்டு. ஓகே. அவங்க வந்து நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எங்களுக்கு சிறு விவசாயிங்க இருந்தோம். சரி. அப்புறம் நாங்க சிறு தோட்டங்கள் எடுத்து இது குத்தவைக்கு எடுக்க கூடியது. ஓகே. முதலாளி வேற. சரி சரி. குத்தவைக்கு எடுத்து கிருஷி, அது வந்து ஊடு பயிரா ரஃபர் வைக்கிறதுல ஊடு பயிராக நாங்கள் கிருஷி பண்ணிக்கு அவங்களுக்கு காசு கொடுத்து நடியது. அந்த காசு கொடுத்து நடியதில் நாங்கள் தரமான பிள்ளை அண்ணா இருக்கிற மாதிரி பிள்ளைகள். சரி. இல்லை இது எப்படி தரம் பிரிக்கிறீங்க? அது தரம் பிரிக்கிறது வந்து அதை அந்த அளவு பிள்ளை எடுத்து இதில் விவசாய கன்றாக வச்சால் அது 9வது மாதம் முதல் 10வது மாதங்களில் அறுவடை ஆகும். அதுக்கு உரம் போடணும். உரம்னா கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, பயிற்றம்பாசு கொஞ்சம், யூரியா கொஞ்சம், பொட்டாசு கொஞ்சம், அப்படி கலவையாக போட்டால் அதையும் கேடு வராது. ஓகே. கலப்புரமாக போட்டால் சரி. ஓகே ஓகே. அது வந்து அதுக்கப்புறம் இது ஒரு 45 முதல் 50 இலாகையில் இந்த அதுக்கு பேர் என்னடே மருந்துக்கு பேர் என்னது பையன் அதுக்கு பேர் என்னது ரப்பருக்கு அடிச்சக்கூடிய தைலம் அதை நாங்கள் தண்ணி குறைச்சி அதுக்கு வந்து ஒரு 10 சொட்டுக்கு போல் குருந்தில் விடும். ஓகே. அது வந்து 30 நாளாகல காவலி வரும். ஓகே. மொத்தத்தில் அது விட்ட நாள் முதல் 35 முதல் 40 நாளுக்குள்ள பழம் ஆகிடும், முழு பழம் ஆகிடும். அதில் வேறு எந்த கெமிக்கலும் சேர்றாங்க. 35 to 40 நாள் ஆகும். 135 நாள். 135 நாள். ஆமாம். ஓகே. அதாவது அப்போ அறுவடை பண்ணணும்னா அதுக்கு முன்னாலே 135 நாளுக்கு முன்னாலே இந்த தைலம் குருந்தில் விடணும். ஓகே. அதுக்கப்புறம் எந்த கெமிக்கலோ அதை ஏதோ ஒன்றும் உபயோகிக்க மாட்டோம். தானாகவே கொம்பு வரும், தானாகவே பழுக்கும். ஓ, அந்த மாதிரி. இது வந்து பழுக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? அது செடியில் பார்த்தாலே தெரியும் பழம் இருக்குது. எதுக்கு கேட்குற அப்படின்னா நம்ம வந்து நம்ம வாங்கிட்டு போகிறோம் இல்லையா, அந்த டைம்லேயே பார்த்தா நமக்கு வந்து காய பழமாங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது. வெளியே ஏற்றுமதியாக சில மஞ்சளாக இருக்குது, நம்ம வந்து கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்க. ஆனால் சிலதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பச்சையாக தான் இருக்குது, ஆனால் பழுத்து அது எப்படி? டெல்ஹிக்கு போகிறோன்னா 110 நாளெலாம் வெட்டி லோட் ஆகி போகும். அங்கே போகிறவள பழக்கம். மெட்ராஸுக்கு போகிறோன்னா 120 நாள் அது வளர்ச்சியில் வெட்டி போகிறவள அங்கே போகிறவள பழமாகும். எங்களுக்கு 135 நாளாக முழு பழம் மூட்டிலே ஆகும். சரி. 30 முதல் 35. ஓகே. அதான் இயற்கை பழம். ஆனால் இப்போ இருக்கு பழம் எடுத்து காட்டி தரட்டா? அந்த அந்த காணிக்கலாம். இப்போ வந்து அதான் இப்போ வந்து முடிச்சுட்டு நம்ம காணிக்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வந்து இதில் மொத்தம் எத்தனை ஏக்கரில் வந்து பயிரிட்டுருக்கீங்க? நாங்கள் நானும் எனக்கு அக்காளுங்க மனுங்க பாட்டினார் கூட்டு கூட்டுத்தொழில் 200 ஏக்கர்கிட்ட இந்த கம்பெனிக்கு உள்ளே இருக்குது. ஓகே. நீங்கள் தான் வந்து இதை வந்து கொள்முதல் எடுக்கீங்களா? ஆமாம், நாங்கள் தான் இதை உற்பத்தி பண்ணியதும் அறுவடை பண்ணி வியாபாரிகளுக்கு கொடுப்போம். ஓகே. இங்கேருந்து எங்கெல்லாம் போகுது? இது டெல்ஹிக்கு போகுது. சரி. குஜராத்துக்கு போகுது. ஓகே. மெட்ராஸுக்கு போகுது. கர்நாடகா செட்டுக்கு போவோம். அதிகமாக முஸ்லீம் பண்டிகை காலத்தில் வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது. ஏற்றுமதி பண்ணுவோம். நாங்கள் பண்ணல, வியாபாரிகளே பண்ணுவோம். பண்ணுவாங்க. ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது ஒரு வியாபாரி கையிலே கொடுத்துருவீங்களா? ஆமாம். ஓகே. ஒரு ரேட்டு போட்டு கொடுத்துருவீங்க? அண்ணன் எங்களுக்கு வாழைக்குளம்னு ஒரு மார்க்கெட் இருக்குது கேரளாவில். சரி. அதில் டெய்லி பேப்பரில் வரக்கூடிய ரேட்டு தான் எங்களுக்கு ரேட்டு. ஓ சரி சரி. ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே, நல்ல விஷயம். ஓகே. இப்போ வந்து இந்த இந்த வியாபாரம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்டாலோ நீங்கள் வந்து திருப்பி அவங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு கொடுப்பீங்களா, இல்லாட்டா வந்து அதுக்குன்னு தனி டீலர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை, நேரடியாக வந்து பேசலாம் எங்கள். ஆமாம், நேரடியாக. ஓகே. இது என்ன கணக்கில் நீங்கள் வந்து கொடுக்குங்க? அந்த ஆமாம், அது வந்து கிலோ கணக்கில் ஏபிசி என்ன மூணு தரம் பிரித்து ஏக்கு ஒரு விலை அது மார்க்கெட்டு போடுவணும். சரி. அந்த மார்க்கெட் விலைப்படி பி கொஞ்சம் தரம் குறைஞ்சது கொஞ்சம் குறைச்சி ரூபா அப்படியே போட்டு எங்களுக்கு அட்டன் வாங்குவோம். அதாவது ஏபிசின்னு சொன்னீங்க இல்லையா,
அந்த ஏ பிசிங்கிறதுக்கு என்ன ரேட் வரும், அது சைஸ் வாரியா அப்படிங்க? அது சேர்சா இருக்கும். சரி சேர்சா, அது ஒன்று ஒரு கிலோ 200 இருந்தால், ஏ ஒன்று 200, ஒரு கிலோ ஒரு 200 இருந்தால் மற்ற ஒரு 600 கிராம் இருக்கும். ஓ சரி, அப்படி அப்படி. அதாவது ரேட்டு வந்து வெயிட்டு போட, அந்த வெயிட்டை கூடுனதுக்கு கூடுதல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே, அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவீங்களா? ஆமாம். சரி சூப்பர், ஓகே. அப்போ சி குவாலிட்டி தான் மார்க்கெட் வருது அப்போ? அதே சி இல்லை, பி வரும் அதிகம். நான் நிறைய வந்து ஆட்டோல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஆட்டோல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பைனாப்பிள் வித்துட்டு இருக்காங்க, அது என்ன குவாலிட்டி? அது அதுலேயே அவங்க எங்களுக்கு கட்டுன்ட்டு தரம் பிரித்து அடிக்கதான். சரி, இப்படி எடுத்து அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாம் விற்பா, அவங்களுக்கு லாபம் வரணும் இல்லை? புரியுது. ஓகே ஓகே, சரி. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே, இது இது மட்டும்தான் அங்கே பிளான் பண்ணியிருக்கீங்களா, வேறு ஏதாவது ரப்பர் ஏதாவது இருக்கா இந்த எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கா? எஸ்டேட்டுக்குள்ளே முதலாளியுடைய வகை. ஓகே, இது வந்து எங்களுடைய வகை. ஓகே ஓகே ஓகே, இது 3-2 வருஷத்துக்கு நாங்கள் குத்தகைக்கு எடுக்கிறது. ஓகே, அதாவது நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே குத்தகை எடுத்துருக்கீங்க? இது கிட்டத்தட்ட இங்கே கம்பெனிக்குள்ளே ஒரு 17-18 வருஷமாக எடுத்துட்டு இருக்கு. 18 வருஷமாக நீங்கள் தான் குத்தகை எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ஐயாவுக்கு, இவ்வளோ வயசுலேயும் நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருந்து எங்களுக்கு பதில் கொடுத்ததுக்கு. ஓகே, எங்களுக்கு 60 முதல் 70 ஆள் டைல் வேலைக்கு இருக்குது. ஓகே, ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம். உங்களுடைய பணி தொடரட்டும். எங்களால் முடிஞ்சதுக்கு வேறு ஏதாவது பையர், அதாவது வாங்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் ரெஃபர் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது பர்சன் தேவைப்பட்டாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, சொல்கிறோம். சரி, சரிங்களா? சரி, ரொம்ப நன்றி ஐயா, தேங்க்யூ. சரி, ஓகே, வணக்கம்.